கடை வந்து ஒரு 25 வருஷமா இருக்கு. எங்க அப்பா தான் நடத்தி இருந்தாரு கடையை. ஹோட்டலோட பேர் என்ன? ஹோட்டல் பூ. ஆனா செங்கையன் சொன்னாதான் தெரியும். எல்லா கடையை விட இங்க வரவங்க வந்து ஜாலியா பேசுவாங்க. கஸ்டமர் மாதிரி பார்க்க மாட்டான். அண்ணன் தம்பி மாதிரி. இட்லி பரோட்டா தோசை வடகரி தக்காளி சட்னி சேர்வா சாம்பார் இங்க வந்து தான் ரெடி பண்ணுவோம். வீட்ல இருந்து எதுவும் செஞ்சு எடுத்து வர மாட்டோம். ஆனா இந்த ஹோட்டல் மேல எந்த ஹோட்டலும் இருக்காது டேஸ்ட். அவ்வளவு அருமையா இருக்கும். உணவு நல்லா இருக்கும். 15 வருஷமா இங்க தான் சாப்பிட்டுறோம். நம்பி வந்து சாப்பிடலாம். எல்லாமே சுத்தமா இருக்கும். நம்பி விரும்பி சாப்பிடலாம். எந்த இதுவும் குறை இருக்காது. ஆப்போசிட்ல நம்ம அண்ணனோட கடை ஒரு கூரை கடை தான் இது. அந்த இந்த கறியடுப்பு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கடையில பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லா ஐட்டமே வெஜ்ல செய்யறாங்க. பட் ஆனா அதுல அந்த திக்னஸா இருக்கட்டும் குவாலிட்டியா இருக்கட்டும் செம்மையா இருக்காங்க. வடகறி சூப்பரா இருக்கும். நாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு 8:30 மணி ஆகுது. சோ பசிக்குது பசிக்குதுன்னா வண்டியை ஓட்டி ஊர் ஊரா சுத்தி எனக்கு இப்பதான் இங்க கூட்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போ நாங்க எல்லாரும் போய் ஜாலியா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கணும்னு சொல்றோம். ஆனா அந்த ஓனர் என்ன இருக்காங்க பிரதர்ஸ், ரெண்டு பிரதர்ஸ் சேர்ந்து நடத்துற ஹோட்டல் இது. சோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த கடையை பத்தி ஒன்னும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பப்ளிக் இருக்காங்க அவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க வீடியோக்கு போலாம். என் பேர் வந்து வினோத். கடை வந்து ஒரு 25 வருஷமா இருக்கு. எங்க அப்பா தான் நடத்தி இருந்தார் இந்த கடையை. அவர் பேர் வந்து ஆர் செங்கையன். இப்ப அவர் வீட்டுல இருக்காரு. அதனால நாங்க பாத்துக்கிறோம் கடையை. நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. ஹோட்டலோட பேர் என்ன? ஹோட்டல் பூ. ஆனா செங்கையன் சொன்னாதான் தெரியும். ஏன் ஊனி என் பேர் செங்கையன்? இது வந்து ஃபுல்லா வெஜ் சைவ உணவகம் சொல்லிட்டு. அதனால எவ்வளவு வருஷமா அந்த கடை? ஒரு 25 வருஷம் இருக்கு. அப்பா நடத்தி பண்ணீங்க? ஆமா. உங்க கடை எதுக்கு நான் ஃபேமஸ்? எல்லாமே தான். இட்லி பரோட்டா தோசை வடகரி தக்காளி சட்னி சேர்வா சாம்பார். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா இருக்கும்போது எப்படி நடத்தினாரோ அதே மாதிரி தான். இப்போ அந்த ஜென்ரேஷன் அப்படியே தான். அப்பா வராங்கன்னா பசங்களை கூட்டு வந்தாங்கல்ல அதே தான். இப்போ அந்த பசங்களும் இப்போ அதே மாதிரி தான் எங்களுக்கு கூட இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து பரோட்டா தோசை இதெல்லாம், நான் இட்லி சேர்வா சாம்பார் வடகரி இதெல்லாம் நான் ரெண்டு பேருமே கூப்பிட்டு. ஆமா. அவர் வந்து என் ஃப்ரெண்ட். அவரு அவரு அவர் வந்து கூட ஹெல்ப் பண்ணுவார். அண்ணா வந்து ஃபுல்லா பரோட்டா அடிப்பா? ஆமா. இது வந்து ஒரு 6:30 மணிக்கு வருவோம். 6:30 மணில இருந்து கடை இருக்கு. 6:30 மணிக்கு வருவோம். நாங்க வந்து இங்க வந்து தான் ரெடி பண்ணுவோம். வீட்ல இருந்து எதுவும் செஞ்சு எடுத்து வர மாட்டோம். ஒரு 8:30 மணிக்கு எல்லாமே ரெடி ஆயிடும். ஒரு 9:30 எல்லாம் காலி. எல்லாம் காலி. ஆமா. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கு அப்புறம் என்னன்னா எஸ்டா போட்டு தான் பண்ணனும். ₹10 அதுக்கப்புறம் தோசை பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஒரு தோசை. கல் தோசையும் 10 ரூபா தான். நைஸும் 10 ரூபா தான். ஸ்பெஷல்னா 25 ரூபா. இது பஜார் ஜங்ஷன், பலர்காடு பஸ் ஸ்டாண்டோட ஜங்ஷன் தான் இது. இங்கே தான் நிறுத்துவாங்க பஸ் மாதா கோயில் எதிர்க்கும். எதிர்க்கும் மகிமை மாதா கோயில் இருக்கு. பெரிய உணர்ச்சி. பரோட்டா சைடில் கல்லில் நீங்கள் தான் எல்லாமே பார்க்கலாம். ஆமாம், நான் தான் பார்ப்பேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லா கடையை விட இங்கே வரவங்க வந்து ஜாலியாக பேசுவாங்க. கஸ்டமர் மாதிரி பார்க்க மாட்டான். அண்ணன் தம்பி மாதிரி ஜாலியாக இருப்போம். நான் 10th வரைக்கும் தான் முடித்தேன். அதுக்கப்புறம் அப்பா கூட ஹெல்ப் பண்ண வந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கூட வந்து கற்றுக்கினேன். மாஸ்டர் ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சரி நமக்கு இதான்னு சொல்லிட்டு கடையில் செட்டில் ஆகிட்டேன். நம்மளே ஓனர் நம்மளே மாஸ்டர். அவ்வளோதான். நீங்கள் என்னென்னலாம் குக் பண்ணுவீங்க? பரோட்டா மட்டும் இல்லை, பிரியாணி எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் வெஜ்ஜுன்றதுனால இங்கே பரோட்டா. இங்கே வெஜ் ஐட்டம் மட்டும். ஆமாம். கடையில் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷம் காலமாக சாப்பிடுங்க. ஆனால் இந்த ஹோட்டல் மாரி எந்த ஹோட்டலும் இருக்காதுங்க டேஸ்ட்டு. நல்லா விரும்பி சாப்பிட்லாம். நம்ம இட்லி பொறுத்த வரைக்கும் இட்லி குருமாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்பி வரலாங்க இந்த ஹோட்டல் நம்பி சாப்பிட்றதுக்கு வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து தாங்க. அப்போ கெஸ்ட்டும் கூட டூர் வருவாங்க. அவங்க கூட வந்தால் கூட நிறைய பேர் இந்த ஹோட்டலில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவு உணவு நல்லாயிருக்கும். ஹோட்டலோட பார்த்தாலும் இதெல்லாம் டாப்பான ஹோட்டலுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தாம் பேர் தான் மாதா கோயிலுக்கு எதிரோ. 15 வருஷமாக இங்கே தான் சாப்பிட்ருக்கோம். சைவம் தான். பலரோட பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் சைவம் அசைவம் கலந்துருக்கோம். இந்த ஒரு ஹோட்டல் மட்டும் சைவம். நம்பி வந்து சாப்பிட்லாம். எல்லாமே சுத்தமாக இருக்கும். பரோட்டா இட்லி நல்லா
தோசை நல்லா இருக்கும் இருந்தால நான் அதிகமா விரும்பி சாப்பிடுற தோசை வந்தா பரோட்டா மட்டும் தான் இல்லை வடகர சூப்பர் நம்பி விரும்பி சாப்பிடலாம் எந்த குறையும் இருக்காது கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் ரிப்போர்ட் வந்துட்டோம் ஸோ பழர்காட்டில் நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னும் போது வெஜ்ஜு கடை பார்த்து அதுலேயும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கறியெடுப்புலாம் வச்சிருக்க சூப்பரான கடையில் உட்காந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் சரி நான் வாங்கியிருக்கோம்னா நான் இட்லி வாங்கியிருக்கேன் இட்லி வடகரி அண்டு வெஜ் குருமா இவனுக்கு வெஜ் குருமா அண்ட் தோசை ஓகேவா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ட்ரை பண்ணிடுவோம் சல்லி சல்லியான்னு இருக்கிட்டாங்கலாம் பண்ணுற மாதிரி அப்படி பூ பூவா அதுலேயே வந்துருக்குது ஸோ நாங்கள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி எல்லாமே இப்போ நேராக எடுத்துகிட்டு போய் பூவோட தட்டில் அப்படியே கையை விட போகிறோம் பரவாயில்ல கொடுப்பேன் அதான் உடச்சக்களை தேங்க மாட்டேன் எங்க எடுத்தாட்டுங்க இந்த பாத்துங்க நான் ஃபுட் ரிவ்யூ பண்றது இல்ல இப்படிதான் ஏமாத்திட்டேன் இருக்குன்னா வேற ரிவ்யூ பண்ணு சொல்றா சோ பரோட்டாவோட வர உண்டு சேர்ஸ் சேர்ஸ் ட்ரை பண்ணு சூப்பர் பாபு நல்லா ஊர் சைடு சாப்பிட மாதிரி சூப்பராங்களா பரோட்டா நிஜமாலே வேற லெவலுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வந்து நீங்க வெஜ் தான் சாப்பிடுறீங்க அப்படின்ற ஒரு ஃபீலை தாண்டி நான்வெஜ் விட ஒன்னும் நல்லாவே டேஸ்டா இருக்கு செமையா இருக்கு சூப்பரா இருக்கு நிஜமா நல்லா இருக்குல்ல நல்ல ஒரு சோம்பு வாசம் நல்ல ஒரு ஸ்பைசியான கார பஞ்சு செம்மையா இருக்கு லைட்டா வடகரியை கொட்டி இட்லி ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வடகரியை கொட்டி அவன் பாப்பான் ஐயோ எல்லாத்தையும் கொட்டுறானே இட்லி மேல வடகரி செம்மையா இருக்கு வடகரி இட்லியும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸோடய இருக்குல்ல எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்பைஸ் பூஸ்டோடய இருக்கு நல்லா இருக்கு நல்லா மனமா இருக்குல்ல இதெல்லாம் போட்டதால இன்னும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது சோம்புப்பட்ட வாசனையோட சூப்பராக இருக்கு இந்த கொஞ்சமாக சாம்பாரும் தொட்டு சாப்பிடுங்க உடனே கழிச்சில் நம்ம எல்லாம் உள்ள பெருசாக சாப்பிட்றோம்ல இட்லி நல்லா இருக்கு எதுவுமே புளிப்பு கிளிப்பு இல்லாமல் சாஃப்டாக இருக்கு அழகாக நல்லா இருக்கு ஆனால் ஒரு கடைக்காரரை கூட்டு வந்து நான் உட்கார ரிவ்யூ பண்ணுறீங்களா பருப்பு சாம்பார் இதுலயும் கொஞ்சம் காரம் ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப இல்ல அதுதான் உங்க டச் நினைக்கிறேன் வச்சுக்கிறோமா உதவுமா போடு 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 போலாமா வெந்த பதம் மட்டும் எல்லாத்துலயுமே நல்லா இருக்கு சிம்பிளா டீசெண்டா ஜாலியா கண்டிப்பா பழக்கடை பக்கம் வந்தீங்க லேக்குக்கெல்லாம் வந்தீங்கன்னா டே உள்ள வந்து சாப்பிட்டு போறேன் காலைல வந்து ஒரு வெஜ் டிஃபன் சூப்பரா வந்து சாப்பிட்டு போற மாதிரி நான்வெஜ் மிஸ் பண்ற அந்த ஃபீல் இருக்காது மேலே சொல்ல போனா அவ்வளவு டேஸ்டிங் டேஸ்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கேரண்டியா பேலன்ஸ் பண்ணி நல்லா இருக்கு கண்டிப்பா கேரண்டி சொல்லலாம் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பரோட்டா ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க பரோட்டா மஸ்ட்டுங்க பரோட்டா அப்படியே எடுத்து சாலனா அப்படியே பூ மாதிரி வராது ஏன்னா இப்போ நூல் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டாவில் ஸ்பூனை வச்சு ஃபோர்க்கு வச்சு குத்தி அப்புறமா வந்து தள்ளில் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய ஹோட்டலில் சென்னையில் ஏன்னா அப்போ தான் நூல்னா வரும்னு அழகாக ஒரு கல்லில் போட்டு நைஸாக எடுத்துடுறாரு செம்மையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட்டான கடை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கிளம்ப இன்னும் நிறைய வீடியோ பலர் காடில் இதுக்கப்புறம் வரும் நீங்கள் எல்லா கடையிலையும் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ சரிங்களா ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கிளம்ப ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிச்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஸோ அண்ணனோட குக்கிங் அண்ட் வந்து அண்ணனோட இட்லி எல்லாமே சாப்பிட்டோம் நல்லா இருந்தது ஆனால் என்னன்னா அவர் தக்காளி சட்னி வந்துட்டு அவன் மிஸ்ஸிங் அப்படின்னாரு தக்காளி சட்னி நிஜமாலே நல்லா இருக்குமாண்ணா நல்லா இருக்கும்ல ஸோ அது மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் சரி மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டோம் எல்லாமே நல்லா இருந்தது உங்கள்கிட்ட சாப்பிட்டோம் மூணுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு நம்ம சக்தி ப்ரோ சக்தி ப்ரோ தானே சக்தி ப்ரோ என்ன ப்ரோன்ற போயிட்டு நீ பெரியவர் தானே உன்னை வாங்க போங்கன்னு கூட கூப்பிடல சரி சரி சக்தி சக்தியும் சாப்பிட்டா மச்சான் எப்படி இருந்தது உனக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது மச்சான் என்ன சொல்ற என்ன கம்ஃபர்டபுளா இருந்தது நான்வெஜ் மிஸ் பண்றோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் பட் சாப்பிடும்போது அந்த ஃபீல் இல்ல அந்த டேஸ்ட் இந்த தோசையை நல்லா ரோஸ்ட் பண்ண சொல்லி கேட்டு
வடகறியை மட்டும் வாங்கி வச்சுட்டு தோசையை ரோஸ்ட் பண்ணுங்க ரோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கான். சரி, நீ ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு நாங்கள் அவ்வளோதான். ப்ரோ உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது? எனக்கு பரோட்டா சால்னா, பரோட்டா சால் செம்மையா இருந்ததுல. ஆனால் நான்வெஜ் மிஸ் பண்ணுறோன்னே சொல்லல அதை சாப்பிடும்போது. கண்டிப்பாக அந்த ஃபீலே வரல ப்ரோ எனக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. பழையர்காடு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்னிங்கில் வந்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஹோட்டல், ஹோட்டல் ஊ பிள்ளையார் சொல்லி, ஓகேவா? ஸோ இதான் கடையோட பேர். வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் ஷாப் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பழையர்காடு உள்ளே வந்துட்டீங்கன்னா பஸ் டிப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே மாதா கோயில் ஒன்று இருக்கும். அப்படியே இந்த மாதா கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்ம அண்ணனோட கடை. நான் பிரதர்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துகிற கடை. வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ டில் தென் ஸ்டடி கூட பாய்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் பக்கோட பாய்ஸ். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா?